அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நாம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் இரண்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த இரண்டாவது இயலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிலப்பதிகாரம்தான். சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா, அதாவது இந்த 6-12 வரைக்குமே இந்த பாடல்களை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். அதில் இந்த பாடலை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுதுன்னு கேட்டிங்கன்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஸோ ஞாயிறு போற்றுதும், இந்த மாதிரி போற்றுதும் போற்றுதும்னு வருது பாருங்கள். இப்படி வந்தாலும் நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும், உங்களுக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். உதாரணம் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ணகியோடைய சிலம்பை கோவலன் வந்து கொண்டு போவார், அப்போ பாண்டிய மன்னர் வந்து தவறாக வந்து தீர்ப்பு கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு போடுவாங்க. உடனடியாக என்னஞ்சாங்க, கண்ணகி நேராக போகிறாங்க. போன உடனே ஒரு மன்னன் நினைச்சுவாங்க, முதல்ல போச்சுறாங்க, என்னடா அந்த பெண்ணு வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தா கண்ணகி வந்து போற்றுட்டாங்க. நீ அப்படி இருக்குங்க, நிலா போல் இருக்கீங்க, சூரியன் போல் இருக்கீங்க, மாமலை போல் இருக்கீங்கன்னு போற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குற்றத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். அப்போ போற்றுதும் அப்படின்னு வந்தாலே பாண்டிய மன்னனை யார் போற்றுதா, நம்ம கண்ணகி போற்றுதாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிறணும். அடுத்து இந்த பாட்டில் என்ன ஒன் வேர்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நிலாவை போன்று சோழனுடைய வெண்கொடை இருக்குதான், இதை நான் வச்சுக்கணும். இதான் கண்டிப்பாக ஒன் வேர்டு வரலாம். இளங்கோவடிகள் சோழனினுடைய வெண்கொடைக்கு எதை உதாரணம் காட்டுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலா அப்படின்னு நான் வச்சுக்கணும். வானத்தில் நம்ம நிலாவை பார்த்துருப்போம், நிலா எப்படி இருக்குது, நல்லா வெண்மையாக தானே இருக்குது, அதான் வெண்கொடை அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்ததாக கதிரவன், இந்த கதிரவன் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதிரவனை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம். சோழ மன்னர் ஒரு ஆணை போட்டார்னா அது சக்கரமாக சுழண்டு என்ன செய்யும், ஊருக்குள்ளே சுற்றுது. இவர் எங்கே சோழ மன்னர் தஞ்சாவூரில் போட்ட ஆர்டர் எங்கே வரைக்கும் போதான், இமயமலை வரைக்கும் போதான். அதான் ஸோ இமயத்தை வளம் வரும், இது மெயினான பாயிண்ட், வேறு ஒன்றுமே இல்லை, ரைட்டா. அப்போது கதிரவன், கதிரவன்னாலே என்னது, சோழ மன்னர் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஒரு சோழம் விளையணும் அப்படின்னா சூரியன் உதிச்சா தான் என்ன செய்யும், வளரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போது சோழனினுடைய ஆணை சக்கரம் எப்படி போகுது, சோழன்ட்டு போகுது, சோழன் சுழலுது, சக்கரம் சோழனுடைய ஆணை சக்கரம் இமயமலத்தை வளவருது. அடுத்ததாக வான்மலை, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலையை போச்சுறாங்க. அப்போ இந்த மலையை எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வான்மலை அப்படின்னாலே பாண்டியர்கள், சாரி பாண்டியர்கள் இல்லை, வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம், கடல் சூர் உலகக்காரலை பொழியும் மண்ணை போல் முகில்வாடி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு நிமிடம், என்ன காரணம் அப்படின்னு இதை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அது என்னென்னா, இந்த பாடலில் இந்த பாடல் வந்து என்னென்னா செய்யுள் வடிவம், இந்த பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நடை வடிவம். அதுக்கு கீழே தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கத்தில் நம்ம சொன்னது இருக்கும் பாருங்கள். ஸோ மலை ஓகே, அதெல்லாம் ஓகே, நம்ம கடைசி வரி மட்டும் பார்த்துக்கலாம். உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடலை எல்லையாக கொண்ட அச்சம் தரக்கூடிய இந்த கடல் இருக்குது பாருங்கள், அதை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் வந்து அருள் புரியுதான். எந்த மாதிரி, இந்த மலை வானத்திலேருந்து மலை புரியுதுல, அந்த மாதிரி. அப்போது மலை வானத்திலிருந்து மலை புரியுதுல மாதிரி மன்னன் நினைஞ்சிறாங்க போச்சுறாங்க, அதான் மாமலை. மாமலைனா மன்னர் மன்னா, நம்ம புலிகேசி படம் பார்த்துருப்போம், அதில் மன்னா மாமன்னா அப்படிம்பாங்க. அப்போது மாமலை அப்படின்னாலே மன்னரை ரிலேட்டடாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். சரி, அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு, சிலப்பதிகாரம் அதை ஏற்றது யார் அப்படின்னா நமக்கு இளங்கோவடிகள் அப்படின்னு தெரியும். இளங்கோவடிகள் அப்படின்னாலே சேர மன்னர், ரைட்டா. ஸோ நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த கோவடி அப்படிங்கிறது என்னென்னா கோவம்னு வச்சுக்கோங்க. அப்போ கோவப்பட்டுக்கிட்டே அவங்க கூட யாருன்னு சேருவாங்களா, சேர மாட்டாங்க. அப்போ சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவருடைய காலம் அப்படின்னா என்னென்னா 2 நூற்றாண்டு, காலம் வந்து 2 நூற்றாண்டு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஏன் இதுக்கு எப்படின்னா ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, சிலப்பதிகாரம் மணிமேகல் என்னது, இரட்டை காப்பியங்கள், அதனால் இது 2 நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் தமிழ் காப்பியம், ரைட்டா, உரையிட்ட பாட்டுடைய செய்யல், இந்த மாதிரி நிறையா பெயர்கள் இருக்குது. அதை வரிசைக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் நம்ம சொன்னோம், இந்த ஷார்ட்கட்டுக்கு 2 நூற்றாண்டுக்கு ஷார்ட்கட் சொன்னோம், இந்தா வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் முடியுது. அடுத்து கீழே ஒன் வேர்டு இருக்குது, கழுத்தில் சூடுவது என்னப்பா. ஸோ இது எனக்கே தெரியல, ஓகே நான் பார்த்து சொல்கிறேன் என்னென்னு. அடுத்து காணி நிலம் அப்படின்னாலே பாரதியார் தான், வேறு ஒன்றுமே இல்லை. காணி நிலம் அப்படின்னாலே பாரதியார். பாரதியார் என்ன செய்வாங்க, அவங்க அக்ரகாரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இவர் என்ன செய்வார், தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அக்ரகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றவர். உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு, கடவுள்கிட்ட எனக்கு ஒரு காணி நிலம் கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் கொடுக்குறாரு. இதுதான் ஷார்ட்கட், சின்ன விஷயம். அப்போது பாரதியார் அப்படின்னாலே காணி நிலம் அப்படின்னு நான் வச்சுக்கிறோம்.
ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட கேட்குறாரு? பராசக்திட்ட கேட்குறாரு. முக்கியமான உண்மை இது. பராசக்திட்ட காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல, அந்த காணி நிலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மாடங்கள், ரைட்டா? நன்மாடங்கள் அப்படின்னா மாடங்கள்லாம் என்னது? மாடி வீடு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? மாடி வீடை கொண்ட ஒரு மாளிகை எனக்கு வேணும். அங்கே என்ன மரம் இருக்கணும்? தென்னை மரம் இருக்கணும். என்ன மரம் இருக்கணும்? தென்னை மரம் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து எத்தனை தென்னை மரம் அப்படின்னு? 10-12 தென்னை மரம். இது ஒரு முக்கியமான உண்மை. காணி நிலத்தில் என்ன செய்யணும்? எனக்கு நல்ல மாடி வீடுகள் வேணும். அந்த மாடி வீட்டில் தென்னை மரம், 10-12 தென்னை மரம் வேணும். அடுத்து அந்த வீட்டிலேருந்து பார்த்தோம்னா நிலவு ஒளி வீசணும். அங்கே எனக்கு ஒரு கேணி, ரைட்டா? கேணினா என்னது? கிணறு வேணும். இந்த இருக்கு பாருங்கள், கேணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அடுத்து வேறு என்ன இருக்குது? குயில், நல்லா புரிஞ்சுக்கணும். தென்றல் வரணும், அப்படியே தென்றல் வந்து தீண்டணும். அதுபோக குயிலோசை வந்து காதில் பாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும் கதையை. என்ன கதைனா, இப்போ பாரதியார் என்ன செய்கிறாருன்னா, இங்கே படுத்துக்கிட்டார். இந்த இடத்துல படுத்துக்கிட்டு கேட்குறாரு, யார்கிட்ட? பராசக்திட்ட கேட்குறாங்க, எனக்கு மாட மாளிகை வேணும், மாடி வீடு வேணும். அந்த மாடி வீடு பக்கத்தில் கிணறு வேணும். கிணறு பக்கத்தில் 10-12 தென்னை மரம் வேணும். 8-12 தென்னை மரம் வேணும், ரைட்டா? இப்போ பார்த்துக்கோங்க, தென்னை மரம் நிறையா இருக்கா? 8-12 தென்னை மரம் வேணும். தென்றல் வீசுது பாருங்கள், தென்றல் வந்து எனக்கு வீசுது. இந்த மரத்தில் ஒரு குயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ அந்த குயில் ஓசை எனக்கு காதில் இருக்கணும் அப்படின்னு யார்? பாரதியார் கேட்குறாப்பில். இதுதான் இந்த பாடல். கூறுதலாக நீங்கள் வாசித்து விட்டுக்கோங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். அடுத்ததாக வேறு, பாரதியாரனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியன். ஏன்னா இவர் பேர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சது தான். இளமையிலேயே கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரமன்னரால் பாரதி என பட்டம் வாங்கப்பட்டது. இந்த பாரதி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கலைமகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ கலைமகள் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய பாரதி அப்படிங்கிற பட்டத்தை பாரதியாருக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டப்ப மன்னரால் கொடுக்கப்பட்டது, ரைட்டா? அடுத்து முக்கியமான வேடம் என்னென்னா, இந்த மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் யாருன்னா இவர் தான். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைப்பா. என்னாலும் கேட்டிங்கன்னா, இந்த மண் நம்ம நாட்டையும் காப்பாற்றணும், அவருடைய கட்டின பொண்டாட்டையும் காப்பாற்றணும். அதனால் பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாராடியவர். பாஞ்சாலை சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இதெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பாடியிருப்பார், ரைட்டா? அடுத்ததாக வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை, இவரை பற்றின தகவல். சரி, அடுத்து இங்கே வாங்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கேணிங்கிறது குள கிணறு. சித்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளம். சித்தம்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மாடங்கள் அப்படின்னா அடுக்கு மாடிகள் அப்படின்னு அர்த்தம். மாடங்கள் அடுக்குகள். நன்மாடங்கள்னால் வேறு ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. நல்ல மாடங்கள் தான் அர்த்தம். சரி, ஓகே. முத்து சுடர் போல், ரைட்டா? ஸோ சுடர் போல் எனக்கு என்ன இருக்குது? நிலவொளி இருக்குது. தூய நிறத்தில் எனக்கு மாடங்கள் இருக்குது. தூய நிறத்தில் மாடங்கள் இருக்குது. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இருக்குது. அவ்வளோதான், இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சிறகின் ஓசை. இந்த இயல் இரண்டில் முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த சிறகின் ஓசையை சொல்லலாம். இதில் ஒரு பறவை என்னென்ன வலசை போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தகவல் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த பறவைகள் இடம்பெயர்தில் என்ன சொல்கிறாங்க? வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எந்த பறவைகள் வலசை போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான். ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த பறவையால் அங்கே வாழ முடியாது. நீர் அதை நீரில் தான் வாழ முடியும். அப்போ நீரில் தான் வாழ முடியுமா? அதனால் நீர் தேடிட்டு வளசு போகுது அப்படின்னு நீங்கள் ஞாபகத்துக்கோங்க. அடுத்ததாக வேறு என்ன காரணங்களுக்காகலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உணவு. ஒரு இடத்துல வறட்சி ஆயிடுச்சு, அப்போ அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகுது. அடுத்து இருப்பிடம். ஒரு இடம் ஃபுல்லாக பனி சூழ்ந்துருந்துச்சு, அப்போ அங்கே இருக்க முடியல, வேறு இடத்துக்கு போகுது. தட்பவெப்பநிலை. வெப்பம் கூடி போயிடுச்சு, உடனடியாக வேகமாக போகுது. உடனடியாக இனப்பெருக்கம். நல்லா பார்த்தோம், நம்ம ஐரோப்பாவிலேருந்து பறவைகள்லாம் இனப்பெருக்கம் செய்ய எங்கே வருது? வேடந்தாங்கல் வருது, கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இனப்பெருக்கத்துக்காரருக்கும் வருது அப்படின்னு வச்சுக்கணும். அதுபோக இந்த பறவைகள் எல்லாமே எதை கரெக்டாக வச்சு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு விசை, ரைட்டா? ஸோ கீழே உள்ள புவி ஈர்ப்பு விசை அந்த ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பறவை வருது அப்படின்னா கரெக்டாக இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னா மறு வருஷமும் அதே இடத்துக்கு தான் வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரங்களில் மேலே பார்க்குமா? விண்மீன் தெரியுதா? தெரியல. அப்போ பக்கத்தில் நிலவு, இந்த திசையில் நிலவு இருக்கான்னு பார்க்கமா? அதுவும் தெரியல, மழை மேகம் மறைச்சி போச்சு. அப்படின்னாலும் புவியீர்ப்பு விசை இருக்கு பாருங்கள், அதை வச்சு இந்த பறவைகள் தங்களுடைய இடத்தை கண்டுபிடிச்சிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் போகுது. ஸோ வடக்கிலிருந்து எங்கே வருது? வடக்கு புள்ள இமயமலைப்பா. அப்போ இமயமலை புள்ள பனி நிறைஞ்சிருக்கு, அதனால் தெற்கை நம்ம சைடு சூடான பகுதிக்கு வருது, ரைட்டா? வடக்குலேருந்து தெற்கு.
அடுத்தது மேற்கிலேருந்து கிழக்கு அப்படின்னா மேற்கு என்ன இருக்குது, ராஜஸ்தான் பாலைவனம், பாலைவனத்தில் ஏதாவது பறவை இருக்க முடியுமா, முடியாது, அதனால் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி வருது. நெக்ஸ்ட்டு பறவைகள் தங்களுக்கான ஒரு வாழிடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. ஒரு வலைத்தளம் ஒரு வேயை தேர்ந்தெடுக்குமா, அந்த வழியிலேயே தான் பறக்குமா. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாயினங்களுக்கு திரும்புமா, போகிற பாதையிலே திரும்பி வருமா. சில பறவைகள் என்ன செய்யுமா, போகிற பாதையை விட்டு வெவ்வேறு விதமாக வருமா, போகிற பாதையை விட்டு வெவ்வேறு இடமாக வந்து வருமா. பயணம் செய்யும் பொழுது சில வகை பறவைகள் வந்து என்ன செய்யுமா, இறை மற்றும் ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இதில் உங்களுக்கு இதுவும் இதான் முக்கியமான பாயிண்ட், எதுக்காக தரையிறங்குன்னு கேட்டிங்கன்னா இறை அண்டு ஓய்வுக்காக இறங்குது. எங்குமே நிற்காமல் போகக்கூடிய பறவைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பறவை வலசை போகும் பொழுது அதில் மூணு விதமான சேஞ்சஸ் ஏற்படுதான். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் சிறகு விடுறது, ஏன்னா இது பறந்து போய்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக, அப்போ முடி வெட்ட முடியாது பறவையால், அதனால் தலையை ஃபுல்லாக என்ன ஆயிடுது, சிறகு வளர்ந்து போயிடுது. இறகுகளின் நிறம் மாறுது, இதால் குளிக்க முடியாது, அதனால் அந்த பறக்கும் பொழுது அழுக்கு எல்லாம் பட்டு என்ன ஆகுது, இறகுகளுடைய நிறம் மாறி போயிடுது. அடுத்து உடலில் கச்சையாக முடி வளருது. ஆமாம், உடம்புல என்ன ஆயிருது, உடம்பு நமக்கு தலையில் மட்டும் முடி இருக்குது, பறவைகளுக்கு என்னது, உடம்புள்ள முடி இருக்குது. அப்போ உடம்புள்ள கச்சையாக முடியும், ஏன்னா முடி வெட்ட முடியாது, அதெல்லாம் இறங்கவே முடியாது. இதான் ஞாபகம். ஸோ ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக ஒரு மாதிரி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த சக்தி முத்தப்புலவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பார், ரைட்டா. சக்தி முத்தப்புலவர் இவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாட்டை படிச்சிருப்பார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராயின், அதாவது தெற்கு இருக்கக்கூடிய குமரிக்கு போயிட்டு நீங்கள் வடக்கு இருக்கக்கூடிய இமயமலைக்கு போங்க அப்படின்னு பறவைகளை சொல்கிறாராம். ஸோ இப்போது இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் சக்தி முத்தணும். இப்போ முத்திர நிலைன்னா என்னது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்போ பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னா தான் முத்திர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்பில் சக்தி முத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணுமா, நாராயண நாராயண அப்படின்னு சொல்லணுமா, ரைட்டா. நாராயண நாராயணன்னு சொன்னீங்கன்னா சக்தி முத்திரும். அப்போ சக்தி முத்த புலவர் என்ன சொல்லாப்புல, நாராய் நாராய் செங்கால் நாராய் தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீராயன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்புல. ஸோ இதை இப்போ நம்ம ஆளுக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஐரோப்பாவில் இருந்து செங்கால் நாரைகள் வந்து வருவது தற்பொழுது ஆய்வுகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கால் நாராயினா வேறு ஒன்றுமே இல்லைப்பா, அதற்கு கால் வந்து சிவப்பு கலரில் இருக்கிறதா செங்கால் நாராய் அப்படிங்கிறாங்க, ரைட்டா, பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி ரொம்ப முக்கியமான ஒரு இது, தற்பொழுது அழிந்து வரக்கூடிய இனங்களில் இருக்கக்கூடியது. இதை பற்றி பறவை மனிதர் சலீம் அலி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பின்னாடி நம்ம படிப்போம். ஸோ இந்த சிட்டுக்குருவியில் ஆண் பறவை பெண் பறவை இது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்க, சிம்பிளாக பார்த்துடலாம், ரைட்டா. ஆண் குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமா, ரைட்டா. ஆண் பகுதியினோட பொதுவாக ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, வெளியில் போய் கஷ்டப்பட்டு ஒரு கொத்தனார் வேலை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் போகிறாங்க, அதனால் அவங்களுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குது. அதுக்காண்டி பெண்கள் வேலைக்கு போடன்னு சொல்லலை, ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ரைட்டா. ஸோ அப்போது ஆண் குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி எப்படின்னா அடர் பழுப்பு நிறமாக இருக்கும், உடல் பகுதி எப்படி இருக்கும், அடர் பழுப்பு நிறமாக இருக்கும். பெண் குருவியினுடைய உடல் முழுவதுமே மங்கைய பழுப்பில் இருக்கும். ஒரு பெண் அப்படின்னா என்ன சொல்கிறோம், மங்கை அப்படின்னு சொல்கிறோம், பெண்ணை மங்கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பெண் அப்படின்னாலே மங்கிய பழுப்பு நிறம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம். அடுத்ததாக சிட்டுக்குருவி கூடு கட்டும் கூடு கட்டி வாழும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழக்கூடியது. இது அடை எவ்வளோ நாள் காக்கும், 14 நாள் காக்கும்பா, நல்லா நினச்சிக்கோங்க, 14 நாள் அடை காக்கக்கூடியது. 15வது நாள் முட்டை பொறிக்கும், 15வது நாள் முட்டை பொறிக்கும், பார்த்துக்கோங்க. 14 நாள் வந்து என்ன செய்யுது, அடை காக்குது. எத்தனை முட்டை விடும் அப்படின்னா 3-6 முட்டை வரைக்கும் விடும். ஒரு சிட்டுக்குருவி 3-6 முட்டைகள் வரைக்கும் விடும், 14 நாள் அடை காக்குது, 15வது நாள் குஞ்சு பொறிக்குது. ஸோ இந்த சிட்டுக்குருவி எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருவ பகுதிகள் தவிர, அதாவது துருவ பகுதி அப்படின்னா வட துருவம் தென் துருவம், நம்ம பூமியினுடைய மேலேண்டு கீழேண்டாக தான் என்னது துருவ பகுதி அப்படிம்பாங்க. அந்த துருவ பகுதியில் தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வாழும். அதை மாதிரி மனிதன் போக முடியாத இடங்கள், அதாவது இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழுதான், இமயமலை உயரத்தில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழுகிறது அப்படின்னு அமைச்சுக்கணும். சிட்டுக்குருவிகள் என்னதெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியங்களை சாப்பிடுது, புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், ரைட்டா, இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளுடைய உணவாக இருக்குது. சிட்டுக்குருவி வெறும் தானியத்தை மட்டும் திங்குமானால் திங்காது, புழுவையும் திங்கும், மலர் ஒன்றுடைய அரும்புகளை திங்கும், இளந்தளிர்களை திங்கும், தேனையும் திங்குது அப்படின்னு ஞாபகம்.
சிட்டுக்குருவியினுடைய குஞ்சுகள் பெரும்பாலும். ஸோ குஞ்சு எப்படி என்னது திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புழு பூச்சி தான் திங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குஞ்சு வளரணும் அப்படின்னா புரதச்சத்து தான் மெயின். நமக்கு வளரணும், நம்ம ஒரு வளர்ச்சி அப்படின்னால புரதம் தான் மெயின். அப்போது புழுவில் தான் புரதம் இருக்குது அப்படின்ட்டு புழுவாக கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாங்க சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10-13 ஆண்டுகள் தான், ரைட்டா? சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10-13 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்குது. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனால் வேகமாக பறக்கும், அதனால தான் சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சிட்டுக்குருவியோட அழிவுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம், அதனால் அதுக்கு உணவான புழு வந்து கிடைக்கிறது இல்லை. அடுத்து நவீன கட்டடங்கள் கூடு கட்ட வசதியாக இல்லை. தற்காலத்தில் தாவர வழிகளுக்கு நம்ம அந்த காலம்லாம் பார்த்துருப்போம், 90s kids தான் பார்த்துருப்பாங்க, 2K kids வாய்ப்பு இல்லை. ஸோ 90s kids எல்லாருமே நம்ம ஒரு கிணத்துல குளிக்க போகும்போது பார்த்துருப்போம், இரும்பு வழிக்கு பதிலாக இந்த முள் மரங்கணக்காக இருக்கும் அந்த மரத்தில் தான் வேலி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ மாற்றி அட்வான்ஸாக போயிட்டாங்க, அதனால் கூடு கட்ட இடம் இல்லை. அது மாதிரி அந்த வேலியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த தாவரங்களும் அதுக்கு கிடைக்க முடியலை. அடுத்து ஓய்வு எடுக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, சிட்டுக்குருவிகள் எங்கே ஓய்வு எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதர் செடிகளில் தான் ஓய்வு எடுக்கும். அடுத்ததாக உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுது, இது ஒரு காரணமாக இருக்குது. ஒரு சிட்டுக்குருவியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களையும் அவரைச் புடலை போன்ற செடி கொடிகளையும் நம்ம வளர்க்கணும். நம் மண்ணுக்கேச்ச பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். தோட்டங்களிலும் மயிர்களும் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாப்புல. ஸோ நம்ம இப்போ விவேக் கூட ஒரு படம் நடித்தாப்புல, அந்த படம் பெயர் எனக்கு தெரியல. அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அவர் என்ன செய்வார், கருப்பாக இருக்க பையங்களை அவர் பாரதியார் வேடம் போட்டு நடிச்சிருப்பா, ஒரு பிராமின் கணக்காக இருப்பார், அவர் வீட்டுக்குள்ளே பையங்களை கூட்டு வருவார். அப்போ உள்ளே வந்தோன்னா இவங்களும் நம்ம ஜாதி தான். ஸோ காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு யார் சொல்கிறா, பாரதியார் சொல்கிறாரு. சமைப்பதற்கு தான் வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் சிட்டுக்குருவிக்கு போட்டு மகிழ்ச்சியாக இருந்தது யார், பாரதியார். முக்கியமான ஒரு உண்மை இது. அடுத்ததாக நம்ம படிக்கக்கூடியது மனிதர் இல்லாத, இது சளிமலியோட குவாட், அதாவது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பட் பறவைகள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சளிமலி சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், உயிரினம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கட்டத்தை மட்டும் பார்த்துட்டா இந்த இது முடியும். ஸோ இதில் கப்பல் பறவை அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. இந்த கப்பல் பறவை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சிறகே அடிக்காமல், ரைட்டா, சிறகே அடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவைக்கு பேர் தான் கப்பல் பறவை. எவ்வளோ போகும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்குமே போகுமா. இதனால் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ கடலில் ஒருத்தன் கொள்ளை அடிக்கான், அவன் என்ன செய்வான், இறகுக்கிறக்கு அசைஞ்சோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு அப்படியே ஒரே இடத்துல அப்படியே பதுங்கி இருப்பான். அதனால் இந்த கடல் கொள்ளை என்ன செய்கிறான், கொஞ்சம் கூட களைக்காத அவனுக்கு. அதனால் கூளைனா களைப்புன்னு எங்கே வச்சுக்கணும். அப்போ கூளைக்கடை கொஞ்சம் கூட களைக்காமல் அப்படியே சிறகு அசையாமல் பறக்கலாம். எவ்வளோ தூரம், 400 கிலோமீட்டர். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும், 400 கிலோமீட்டர் மட்டும் படிச்சுக்கிட்டு அந்த கதையை என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா படிச்சிடலாம். அடுத்ததாக சளிமலி பறவை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார்னா தம் வாழ்நாள் முழுவதுமே பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இவரை இந்தியாவினுடைய பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சிட்டுக்குருவியினுடைய பற்றி, சிட்டுக்குருவி வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்கிறாரு. ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறதான் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணிக்கக்கூடிய ஒரு பறவையினமாக இருக்குது. ஸோ ஆர்டிக் பெருங்கடல் ரொம்ப ஆழமான பெருங்கடல், இந்த ஆலா அப்படிங்கிறது ஆழமானது. அப்போது நெடுந்தொலைவை இந்த ஆழத்து கூட நான் கம்பேர் பண்ணுறேன், நெடுந்தொலைவு ஆழம் இந்த ரெண்டையும் நான் வச்சுக்கோங்க. ஒரு அந்த பறவைக்கு எத்தனை ரெக்கை இருக்குதான், 4 ரெக்கை இருக்குதான். சிம்பிள் ஷார்ட்கட், அதாவது 2 2 இந்த இருக்கு பாருங்க, 22,000 இருக்கலாம், அதில் 2 2 000 தூக்கிடுங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பறவைக்கு 4 சிறகம், அப்போ 2 சிறகை ஒரு நேரம் வந்து அடிக்கும். அப்போ அது டயர்டான உடனே மறுபடியும் என்ன செய்யும், இந்த 2 சிறகை அடித்து போகுதான். அதனால தான் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சிட்டுக்குருவிகள் தினம் 3 மார்ச். ஸோ சிட்டுக்குருவி அப்படின்னு நீங்கள் தங்கிலீஷில் எழுதுங்க, சிட்டு அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இந்த சி வந்துருச்சா, சி தமிழில் எத்தனாவது எழுத்து, 3வது எழுத்து. அப்போ 3வது மாதம், ரைட்டா, மார்ச்னா 3வது மாதம் தானே, 20 மார்ச் 20ஆம் தேதி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா போதும், இது இந்த பாடத்தில் வேறு ஒன்றும் முக்கியமானது இல்லை. அடுத்ததாக வேறு என்ன இருக்குது, ஒரு இடம் அங்கே போகலாம். ஸோ மிக நீண்ட தொலைவை கடக்கக்கூடிய பறவை என்னது,
ரொம்ப ஆழமான கடல் அது, ஆர்டிக் ஆழா ஆழமான கடல் ஆர்டிக் கடல் அப்படின்னு வச்சுக்கிடணும். அப்போ ஆர்டிக் ஆழா அப்படிங்கிறத ஆன்சர் அடிச்சுங்க. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? சக்தி முத்தப்புலவர். அவர் தான் நினைச்சிருக்காரு, நாராயண் நாராயண் நாராயண நாராயண் அப்படின்னு இருக்காரு. பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவினுடைய பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று என்னப்பா? நிறையா இருக்குது காரணங்கள், அதில் நீங்கள் எதுவும் ஒன்று. ஐ ஆம் கெட் டயர்ட். அடுத்ததாக வேற என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. இயல் இரண்டு, இந்த கிழவனும் கடலும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதில் என்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே ஒரு டேபிள் இருக்கலாம். இதில் நிறைய பேர் என்னென்னா எதையுமே படிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதாநாயகன் பேர், அந்த பையனோட பேர், இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிழவனும் கிழவியும் அப்படிங்கிற, சாரி, கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கே கூறப்பட்டிருக்கு. எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1954 நூல் பரிசு பெறுது இந்த நூல். என்னுடனுடைய ஆசிரியரார் எர்னஸ்ட் ஹமிங்வே. இந்த கதை என்னென்னா, சிம்பிள் விஷயந்தான். ஒரு பையன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த கதையை சொல்லிவிட்டு இதுக்கு ஷார்ட்கட் போட்டுடலாம். ஸோ அந்த தாத்தா பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாண்டியாகோ, ரைட்டா? அப்போது கிழவனும் கடலும் அந்த நூலினுடைய கதாநாயகன் யார்? சாண்டியாகோ. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோலின் அப்படின்னு பேர். மனோலின், இந்த மனோலின் என்ன செய்வான்? இந்த சாண்டியாகோ கூட 84 நாள், ரைட்டா, 84 நாள் கடலுக்கு போய்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு மீன் கூட தாத்தா பிடிக்க மாட்டார். உடனடியாக அவங்க பெற்றோர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, நீ தாத்தா கூட போகணும்னா வேறு யார் கூடயும் போயிரு, மீன் பிடிக்க போ அப்படின்பாங்க. உடனடியாக இவர் என்ன செய்வார்? வருத்தத்தில் போவார். மறுநாள் போயிட்டு ஒரு சுறா மீன் எம்பிடும், காலையிலே பிடிச்சிடுவார். மறுபடியும் அப்படியே டயரில் தூங்கி கடைசி மீன் நிறையா சுறா மீன் சண்டைக்கு வரும், அது எல்லாத்தையும் குத்தி கொண்டுட்டு கடைசி கரையில் வந்து பார்ப்பார். அந்த சுறா மீன்கள் எல்லாமே நெஞ்சிடும், அந்த செத்த மீனை தின்றும், கடைசி எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஆர்ட் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். இருந்தபோதில் அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான்? ஸோ நீங்கள் பிடிச்சிட்டீங்க, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோதான். ஸோ அப்போ சாண்டியாக்கோ மனோலின் எத்தனை நாள்? 84 நாட்களாக போவாங்க, ஒரு மீன் கிடைக்காது. இதை மட்டும் நீ அவசிச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ அவர் இந்த பையன் கூட போயிட்டு வரும்பொழுது தான் பிடிச்சிட்டு வர்றாரு. அப்போ அந்த ஹோமிங் வே, இந்த ஹெமிங் வே அப்படிங்கிறத நம்ம கமிங் வே அப்படின்னு அடிச்சிடணும். கமிங் வே, அப்போது வரும் வழியில் அப்படின்னு நான் வச்சுக்கணும், கமிங் வே. ஸோ இப்போ கடலில் இருக்கோம், நமக்கு திசை தெரியுமா? நாலு திசையும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் இந்த 1954 கமிங் வே அப்படின்னாலே கிழவனும் கடலும் அப்படிங்கிறத அடிச்சிடணும். சரி, அடுத்து வேற என்ன இருக்குது? ஒரு நிமிடம். அடுத்ததாக இலக்கணங்கள் தான் இருக்குது. இலக்கணங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ தொகுத்து போடுறேன், திருக்குறளும் தனியாக தொகுத்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட நமக்கு இயல் இரண்டு முடிய போகின்றது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இயல் இரண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இயல் மூன்றை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அனைவரும் நம்மளுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம் சேனலை பற்றி சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாட்டும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கூச்சப்படாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.